நாயகத்தை சந்திக்கிறதுக்காக வேண்டி சந்திக்க போயிருக்கும் போது எல்லாரும் குத்துப் நாயகத்தோட சலாம் சொன்னோம். சலாம் சொல்லும் போது எல்லாரும் கையை மோந்து கொண்டோம். இப்ப அந்த வாலிபர் வராரு. யாரு? குளிப்பு கடமையான கூட குளிக்க மாட்டாரு, இபாதத் இல்லாதவர், தொழாதவர். அவரு வந்து கையை கொடுக்கும் போது குத்துப் நாயகம் என்ன செஞ்சாங்க, தங்களுடைய கையை ஜுப்பா கைக்குள்ளே மறைத்து கொண்டார்கள். அவர் அண்டைக்குதான் கூட்டு வர்றது, அவங்கள்ட்ட அண்டைக்குதான் அந்த வாலிபரை கூட்டு வர்றது. தங்கள் காங்கள் கையை கொடுக்கும் போது கையை ஜுப்பாவுக்குள்ளே மறைத்து கொண்டு கொடுத்தார்கள். அந்த வாலிபருடைய கையில் குத்துப் நாயகத்துடைய கை படவில்லை. உடனே குத்துப் நாயகத்தை கேட்டாங்க, என்னங்க எல்லாரோடையும் சரியா மோசாபா செஞ்சீங்க, இந்த வாலிபரோட மட்டும் ஏன், அதாவது கையை உள்ள மறைச்சி கைப்படாம முசாபா செஞ்சீங்களே என்று கேட்கும் போது சொன்னார், இவர் குளிப்பு கடமையானவராக இருக்கிறார். அப்ப அவங்க அண்டைக்குதான் கூட்டு வாராங்க. இருந்தாலும் மறைவான விடயங்களை அல்லாஹு கொடுத்த அறிவின் மூலமாக அறிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் இந்த வரலாற்று செய்தியிலே இருக்கக்கூடியது. அந்த அளவு குத்துப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் மற்றவர்களுடைய உள்ளத்தை அறியும் அதிகமான ஆற்றல் படைத்தவர்கள் தான் குத்துபுல் அக்தாப் கோதுல்லா அலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹுவர்கள். ஒரு நாள் பெருநாளுடைய நாள், பெருநாள் தொழுகிறதுக்கு எல்லாரும் பள்ளிக்கு வந்திருக்கிறாங்க. குத்துப் நாயகம் தான் வரணும் இப்ப தொழுகு நடத்துறதுக்கு. எல்லாரும் பார்த்துட்டு நிக்கிறாங்க. எல்லாரும் வந்து தக்பீர் எல்லாம் சொல்லி ரெடியா நிக்கிறாங்க தொழுகைக்காக வேண்டி. குத்துப் நாயகம் கொஞ்சம் தாமதமாகி வராங்க, வந்து ரெண்டு ரக்கா சுன்னத் தொழுகுறாங்க. அப்ப யோசிச்சாங்க எல்லாரும், என்னங்க அப்ப ஒரு வழி உள்ளா சொல்றாரு, நானும் அந்த இடத்துல இருக்கிறேன். நான் யோசிச்சேன், என்னங்க பெருநாளைக்கு முந்தின சுண்ணத்தன் ஏதாவது இருக்குதா, இல்லையே இவங்க என்ன தொழுதாங்க அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்துட்டே இருக்கிறாங்க. தொழுது கொண்டு இருக்கிறாங்க. இவங்க மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இது என்ன ரெண்டரை காத்து தொழுதாங்களே என்ன செய்து என்று நான் மனதில் நினைத்தேன். சலாம் கொடுத்துட்டு என்ன பார்த்து சொன்னாங்க, அந்த தொழுகைக்கு ஒரு காரணம் இருக்கிறது என்றார்கள். அவங்க மனசுல நினைச்சாங்க, எதுக்கு தொழுதாங்களோ தெரியாது அப்படின்னு மனசுல நினைச்சாங்க. தொழுது முடிந்து அவர்களை பார்த்து குத்துப் நாயகம் சொல்கிறார்கள், அந்த ரெண்டு ரக்காத்து சுன்னத்துக்கு ஒரு காரணம் இருக்கிறது என்றார்கள். இவங்க அதிர்ந்து போனாங்க, என்னடா மனசுல நினைக்கிறது அப்படியே சொல்லி முடித்துறாங்களே என்று அதிசயமாக பார்க்கிறார்கள் என்றால், அந்த அளவுக்கு குத்துபுல்ல கிதாப் ஓதுல் அலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் மற்றவர்களுடைய உள்ளத்தை அறிந்து, மற்றவர்களுடைய தேவையை அறிந்து அல்லாஹ்விடத்தில் அவசரமாக உதவியை பெற்றுத்தரக்கூடியவர்களாக குத்துபுல் அக்தாப் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் வரலாற்று செய்தி மாத்திரமல்ல, இன்று நாம் பார்க்கலாம். குத்துபுல் அக்தாப் இன்று உலகமெல்லாம் இருக்கிறது. ஒரு விசேஷமான கனி என்று சொல்ல காரணம் ஓது நாயகம் ரலியல்லாஹு அன்ஹுவர்களுடைய வரலாற்றில் நீங்கள் படித்திருப்பீர்கள். ஒரு மனிதர் கீழே விழுந்து கிடக்கும் போது குத்துப் நாயகம் கையை கொடுத்து அவரை எழுப்பும் போது அவர் கேட்கிறார், நீங்கள் யார் என்று கேட்கும் போது அந்த கீழே விழுந்து கிடந்த மனிதர் சொன்னார், அனதீன் நான் தான் மார்க்கம், அந்த முஹையுத்தீன் நீங்கள் தான் தீனுல் இஸ்லாத்தை ஹயாத்தாக்கியவர்கள் என்று குத்துப் நாயகத்துக்கு முஹியுத்தீன் என்ற பட்டம் சூட்டப்பட்டது, அதனால் தான் என்று கூட சொல்லி காட்டுவார்கள். சில வலிமாறு பிறந்ததுக்கு பின்னால வழியா மாறி இருக்கிறாங்க. சிலவங்க ஜுனைனுத்தீன் பக்தாதி ரதியல்லாஹு அன்ஹுவங்க எல்லாம் பிறந்து பல காலங்கள் வலித்து கழித்து வழியாக மாறி இருக்கிறார்கள். சில வலிமாறுகள் பிறக்கும் போதே வழி, தாயுடைய கருவறையிலே வழியாக இறந்திருக்கிறார்கள். அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் அது. அல்லாஹு கொடுக்கக்கூடியது ரெண்டா பிரிக்கலாம், ஒன்று வஹ்பி, இன்னும் ஒன்று கஸ்பி. ஒன்று நாம் சம்பாதித்து பெற்றுக் கொண்டது, இன்னும் ஒன்று அல்லாஹ் கொடையாக கொடுத்தது. சில விலாயத்து அல்லாஹ் கொடையாக கொடுத்தது, இன்னும் சில விலாயத்து அவர்கள் சம்பாதித்ததன் மூலமாக அல்லாஹு கொடுத்தது. இப்ப நாங்க இபாதத்து செஞ்சு 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 எங்களுக்கு ஒரு நபியாக மாற முடியாது, ஒரு சஹாபியாக மாற முடியாது, ஆனால் ஒரு வழியாக மாறலாம். முடியும், சம்பாதிப்புல இருக்குது. சில விலாயத் இருக்கிறது, அந்த விலாயத் சம்பாதிப்பின் மூலமாக எங்கள் இபாதத்தின் மூலமாக வருவதல்ல. அந்த இபாதத்தே நமக்கு வருவதாக இருந்தால் அது அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட், அது வஹ்பியாக வரும். ஓதுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு எப்படியானவங்கண்டா,
அது அல்லாஹு கொடுத்த கிஃப்டின் மூலமாக வழியாக மாறினார்கள். அதனால தானே அவங்களோட வரலாற்று செய்தியில படிச்சிருப்போம், குழந்தை காலத்துல தாயுடைய மடியிலே இருக்கும் போது ரமலானுடைய காலத்துல என்ன செய்ய மாட்டாங்க, பால் குடிக்க மாட்டாங்க. பகல் நேரத்துல என்னங்க ஒரு குழந்தைக்கு என்ன தெரியும், குத்துப் நாயகம் குழந்தை பருவத்திலே இருக்கும் போது அவங்க தாய் சொல்றாங்க நான் பால் கொடுப்பேன், அவங்க குடிக்க மாட்டாங்க. எந்த அளவுக்கு சொல்லப்படுது அப்படின்னா, இந்த புறகண்டிச்சா இல்லையா, நோன்பு புறையா இல்லையா அந்த சிக்கல் வரும்போது வந்து இவங்கள்ட்ட கேட்பாங்களாம், உங்களோட புள்ளிண்டே பால் குடிச்சுதான்னு கேட்பாங்களாம். பால் குடிக்கலன்னா முடிவு பண்ணிடுவாங்க, கண்டிப்பா புறகண்டு இருக்கும், நோன்பு புறகண்டு இருக்கும். புறை அதாவது இன்னைக்கு புற நோன்பு புற கண்டுருச்சா இல்லையா, நாளைக்கு நோன்பா இல்லையா என்ற பிரச்சனை வரும்போது அடுத்த நாள் காலையில புள்ள பால் குடிக்கல என்றா எல்லாரும் சொல்லுவாங்க கண்டிப்பா இன்னைக்கு நோன்புதான் என்ற முடிவுக்கு கூட வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், குழந்தை பருவத்திலே கௌதுல்லா அலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழி பாடசாலைக்கு போயிட்டு எல்லாரோடையும் கலந்து அப்படி வந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு அசரீதி சத்தம் கேட்குது. என்னன்னா, அல்லாஹ்வுடைய ஒரு வழி இறை நேசர் வருகிறார், அவருக்கு இடம் விடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. கூட இருக்கக்கூடியவங்களை பார்த்தா யாருமே இல்ல, யார் நிக்கிறார், ஓதுல்லாஹும் ரதியல்லாஹு அன்ஹவர்கள் சிறு பிராயத்தில் நிக்கிறார்கள், குர்ஆன் எல்லாம் அவசரமா ஓதி முடிச்சுட்டாங்க, குர்ஆன் எல்லாம் அவங்க உட்கார்ந்து ஒரு உஸ்தாத் கிட்ட கேட்டு படிக்கணும் ஓதணும் என்ற அவசியம் இல்ல, அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லாஹ் அப்படி அவங்களுக்கு இலாமியத்தாக எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். 18 வயசுல பக்தாதுக்கு போறாங்க, பக்தாத் ஒரு ஒளிமையும் பெற காரணம் ஓதுல்லாலம் ரதியல்லாஹு அன்ஹவர்கள் என்று வரலாற்று செய்தியிலே படிக்கலாம். ஓதுல்லாலம் முஹையுத்தீன் அப்துல் காதிருல் ஜீலானி ரதியல்லாஹு அன்ஹவர்களை பற்றி சையிதுனா உமருல் ஹலாவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு செய்தியை சொல்லுவார்கள். இந்த உமருல் ஹலாவி ரஹமத்துல்லாஹி அலைஹி யாரு அப்படின்னு கேட்டா, குத்துப் நாயகத்துடைய ஒரு மாணவர். குத்துப் நாயகத்தான் ரொம்ப நாள் படிச்சாங்க, படிச்சு குத்துப் நாயகத்தோடய இருந்தாங்க ரொம்ப நாள் இருந்து போட்டு, திடீரென்று இவர் 2 வருஷம் காணாம போயிட்டார். எங்க போனாரு, மிஸ்ரு ஷாமு மொரோக்கோ இது போன்ற நாடுகளுக்கு போனார். எது தெரியுமா, குத்துப் நாயகம் மாதிரி இன்னும் யாராவது சேகுமார்கள் இருப்பாங்களோ என்று பார்க்க போனார். யாரு, உமருல் ஹலாவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க போனாங்க. எங்க போனாங்க, பகதாத விட்டு போட்டு ஷாமு அதே போல யமனு இது போன்ற நாடுகளுக்கெல்லாம், மிஸ்ரு இது போன்ற நாடுகளுக்கெல்லாம் போய் 2 வருஷம் கழிச்சு வராங்க. எங்க பகதாதுக்கே திருப்பி வராங்க. வந்ததோட கேட்டாங்க, என்னங்க யாரு சேகுமார் எல்லாம் தேடி போனீங்களே, கிடைச்சதா சேகுமார் தேடி போனீங்களே, உங்களுக்கு கிடைச்சதான்னு கேட்டாங்க. அவரும் சொன்னாங்க, நான் தோத்து போயிட்டேங்க, நான் எல்லா இடத்துலயும் சேகுமாரை தேடி போனேன், ஆனா நான் தோத்து போயிட்டேன், என்ன நடந்தது என்று கேட்டார்கள். நான் இந்த 2 வருடமும் சாமி மிசிறி மொரோக்கோ போன்ற நாடுகளில் சுற்றி வளைத்து தேடினேன், 360 சேகுமார்களை நான் சந்தித்தேன். மொத்தமாக என்னால் 2 வருடத்தில் சந்திக்க கிடைத்தது 360 சேகுமார்.